அனிதா பர்த்டே அப்ப அவளை ரெடி பண்ணிட்டு நாங்களும் ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஆசிரமம் போயிருந்தோம். முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தா பர்த்டேக்காக நாங்க அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் பெட்ஷீட் துண்டு அரிசி எல்லாம் கொடுத்துருந்தோம். சாப்பாடு கொடுக்கலான்னு தான் நினைச்சோம், ஆனா ஆல்ரெடி புக் பண்ணதுனால நாங்க இப்படி கொடுத்துட்டோம். எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எங்களுக்காக ப்ரே பண்ணிட்டாங்க. அது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். அவளுக்காக அவங்க அப்பா பாபிடால் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, பார்க்க சூப்பரா இருந்தது. அவங்க அப்பா பிரணீதாக்காக செயின் வாங்கி இருந்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால மாஸ்க் போட்டிருந்தாரு. இப்பவாத கழட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் செயின் போட வச்சோம். கேண்டில் பத்த வச்சு கேக்கு கட் பண்ணிட்டு பாப்பாக்கு கேக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கேக் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணன் தான் பிரணீதாக்கு கிஃப்ட் கொடுத்தான். அடுத்து எங்க மாமா பையனும் மாமா பொண்ணு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் என் தங்கச்சிங்க லைனா கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் எங்க அம்மாவும் பாட்டியும் காசா கொடுத்தாங்க. அடுத்து எங்க மாமியார் பிரணீதாக்காக டெடிபியர் கொடுத்தாங்க. கடைசியா எல்லாரும் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு பைனலா நாங்க எல்லாரும் கும்பலா உட்காந்து பாப்பாவோட கிஃப்ட் ஓபன் பண்ணி கொடுத்து பாப்பா விளையாண்டுட்டு இருந்தா. பிரணீதாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து ஃபேமிலியோட சூப்பரா போனுச்சு.